அப்போ சபரினா மூட்டு தசை இணைப்பு நோய் நிபுணர் ரொமட்டாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த மூட்டு தசை இணைப்பு நோய்கள் விழிப்புணர்வுக்காக நிறைய நோய்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ வர வாரம் கூட பார்த்தீங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ் அவேர்னஸ் வீக் அப்படின்னு ஒன்று உலக அளவில் கொண்டாடுறாங்க. இந்த ஆர்த்ரைட்டிஸ் அவேர்னஸ் வீக்கோட முழுமுதல் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூட்டு தசை இணைப்பு நோய்களை பற்றிய விழிப்புணர்வு வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும் தான் இதோட முழுமுதல் நோக்கம். நம்ம இந்த பதிவில் பேச போகிறது இந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸில் வர ஆர்த்ரைட்டிஸ்க்கு வந்து அதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், மற்ற நோய்கள் வந்து எப்படி வேறுபடுன்றதான் நம்ம பேச போகிறோம். இப்போ காமனாக நிறைய பேருக்கு கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களுக்கு இல்லை அடிப்பட்டவங்களுக்கு மூட்டு வலி இல்லை வீக்காக இருக்கலாங்க. இப்போ சில பேர் கீழே விழுந்திருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஆக்சிடென்ட் இருக்கலாம், அவங்களுக்கு வந்து மூட்டு வலி மட்டும் அடிக்க இருக்கும். இந்த மூட்டு வலி மட்டும் இருக்குது அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நடக்கும்போதோ இல்லை ஏதாவது வேலை செய்யும் போதோ இல்லை படி ஏறும் போதோ பார்த்தீங்கன்னா இந்த வலி வந்து வீக்கம் வந்து ஜாஸ்தியாகும் சரிங்களா. இந்த ஆர்த்ரைட்டிஸில் வர மூட்டு வலி மட்டும் அடிக்க அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து காலையில் எழுந்த உடனே அதாவது நம்ம படுத்து எழுந்திருக்கும் போது கை விரல்கள் வலி மட்டும் வீக்கம் இருக்கும். காமனாக பேஷண்ட் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்த உடனே என்னோடய கையெல்லாம் ரொம்ப இறுக்கமாக இருக்குமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களால வந்து ஜக்கு தூக்க முடியாது, இல்லை பல் தேய்க்க ப்ரஷ்ஷை பிடிக்க முடியாது, இல்லை ஒரு காஃபி கப்பை ஊக்க முடியாது. ஸோ இதெல்லாம் ஒரு காமன் சிம்டம்ஸாக இருக்கும். மற்ற அடிப்பட்டா ஏற்படுற மூட்டு வலியை விட இந்த ஆர்த்ரைட்டிஸில் வர மூட்டு வலி வந்து ரெஸ்ட் எடுத்த பிறகு அதாவது தூங்கி எழுந்தவொடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்சம் விரல் அசைக்க அசைக்க கொஞ்சம் வேலை செய்ய செய்ய இந்த வலி வந்து கொஞ்சம் கிராஜுவலாக குறைய ஆரம்பிக்கும். இப்போ இந்த மூட்டு வலி பார்த்தீங்கன்னா கை விரல்கள் இருக்க சிறு மூட்டுகள். ஸோ இந்த சிறு மூட்டில் வலி மட்டும் வீக்காக இருக்கலாம். இது சில பேர் என்ன நினச்சிப்பாங்க, இந்த கை விரல்கள் நீளமாக இருக்கிறதுனால இது நரம்பு வலி நினச்சிப்பாங்க. இது வந்து நரம்பு வலி கிடையாது, இது வந்து ஆர்த்ரைட்டிஸ்னால வர மூட்டு வலி. ஸோ இந்த கை விரல்களில் இருக்க சிறு மூட்டுகளில் வலி மூட்டு வலிக்காக இருக்கலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய மூட்டு இருக்கு, இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டு இல்லை நீ ஜாயிண்ட் இல்லை கணுக்கால் மூட்டு இந்த மாதிரி பெரிய மூட்டுகள்லையுமே வந்து மூட்டு வலி மட்டும் வலிக்க இருக்கலாம். இப்போ சில பேருக்கு இது வந்து மூட்டுகள் வந்து பின்னாடி இந்த முதுகு தண்டு இருக்கு இல்லையா அதில் இருக்க மூட்டுகளும் வாழலாம். அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அடி முதுகு வலி இருக்கும். இந்த அடிமுதுகு வலியுமே காலை எழுந்திருக்கும் போது ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களால படுக்கையில் நினைச்சிக்க முடியாது, தரையில் எழுந்திருக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சில பேருக்கு வந்து இந்த கழுத்து வலி இருக்கும், அவங்கள கழுத்து வந்து திருப்பி இந்த மாதிரி அவங்களோட ஷோல்டராக இருக்குன்னு பார்க்க முடியாது. ஸோ கழுத்து வந்து ரொம்ப ஸ்டிஃபாகிடும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்த்ரைட்டிஸில் அதாவது ஆட்டோஇம்யூன் டிசீஸில் வர ஆர்த்ரைட்டிஸில் ஏற்படுற மூட்டு வலியோட டிப்பிக்கலான சிம்டம் நான் சொல்கிறேன் சரிங்களா. இப்போ இந்த ஆர்த்ரைட்டிஸ் அவேர்னஸ் கூட முழுமுதல் நோக்கம் வந்து இந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸ் பற்றின அவேர்னஸ் வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும்னு சொல்கிறோம். இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஆட்டோமேட்டிக் டிசீசஸில் ஆர்த்ரைட்டிஸ் வருது இல்லையா, இது வந்து ஜஸ்ட் ஒரு மூட்டை மட்டும் பாதிக்கிற நோய் கிடையாது, இது வந்து மற்ற உடல் உறுப்புகளையும் பாதிக்கும்ன்றது தான் வந்து முக்கியமான விஷயம். இப்போ இந்த ஆர்த்ரைட்டிஸ் இருக்கவங்களுக்கு அந்த ஆர்த்ரைட்டிஸை கண்ட்ரோல் பண்ணாமல் விடும்போது அவங்களுக்கு வந்து மற்ற உறுப்புகள், சில பேருக்கு கண், சில பேருக்கு பார்த்திங்கன்னா நுரையீரல், நுரையீரலில் வந்து அவங்களுக்கு வந்து இருமல் இருக்கும், இல்லை மூச்சோட கஷ்டப்படுவாங்க. சில பேருக்கு வந்து மாரடைப்பு வர வாய்ப்பு இருக்குது, ரொம்ப சின்ன வயசுலேயே மாரடைப்பு வர்றதுக்கான வாய்ப்பு, சில பேருக்கு பார்த்திங்கன்னா புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆர்த்ரைட்டிஸ் நம்ம எப்படி வைத்தியம் பண்ண விடும்போது இது வந்து ஒரு மூட்டை மட்டும் பாதிக்காமல் இது வந்து மற்ற உறுப்புகளையுமே வந்து பாதிக்கிற ஒரு நோய். இப்போ நம்ம ஏற்கனவே பல பதிவுகளை பார்த்த மாதிரி இந்த ஆர்த்ரைட்டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த வெளியேருந்து எந்த காரணமும் கிடையாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடுக்கோ இல்லை வேறு ஏதோ இருக்கோ அதனால் இந்த நோய் ஏற்படுறது கிடையாது. பெரும்பாலும் இது பார்த்திங்கன்னா முழுமுதலாக நம்ம உடம்புல இருக்க வெள்ளை இனங்களில் வந்து அவங்க உடம்புல இருக்க வெள்ளையணுக்களே அவங்களோட மூட்டு மற்றும் முதுகு தண்டை பாதிக்கனால ஏற்படுறதுனால இது வந்து இதோட வைத்தியம் பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வைத்தியம் பண்ணும்போது நம்ம நோயை வந்து இப்போ பிபி சுகருக்கு மாத்திரை போடுற மாதிரி இந்த நோயை வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். கண்ட்ரோல் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இந்த மூட்டு வலி மூட்டு வீக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து ஒரு நியர் நார்மல் லைஃப் வந்து அவங்க ஏற்படுத்தும். ஸோ இந்த பேட்டர்ன் இந்த காலையில் எழுந்த உடனே கை விரல்கள் வலி இல்லை முதுகு வலி இருக்கவங்க வந்து அதுக்கான மருத்துவரை ரொமட்டாலஜிஸ்ட்டை பார்த்து அதுக்கான வைத்தியம் செய்யும்போது அவங்க வந்து ஒரு நார்மல் லைஃப் ஈடுபடலாம். நன்றி, வணக்கம்.